அன்பானவர்களே, குர்பானி பிராணிகளை கரண்ட் ஷாக் மூலமாக அறுப்பதற்கான அனுமதி மார்க்கச்சட்ட நூல்களிலே நமக்கு வழங்கப்படவில்லை. அந்த முறையில் அறுப்பதை மக்ரூஹ் தஹ்ரீம் ஹராமுக்கு நெருக்கமான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த முறையிலே பிராணிகளை அறுக்கிற போது அந்த பிராணியினுடைய உடலிலே இருந்து இரத்தம் முழுமையாக வெளியேறாமல் ஆங்காங்கே தேங்கி உலர்ந்து நின்று விடுகிறது. எனவே அந்த பிராணி உயிரோடு பாதி உயிராக இருக்கிற போது அந்த பிராணியினுடைய உறுப்புகள் செயல்படாமல் நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் ஆங்காங்கே நின்று விட்டால் எப்படி நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்காதோ, அதே போன்று அந்த உடல் உறுப்புகளில் எப்படி வலி ஏற்படுமோ, அதே போன்ற அந்த வலியும் வேதனையும் அந்த பிராணிக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த முறையிலே அறுப்பதற்கான அனுமதி மார்க்கத்திலே வழங்கப்படவில்லை. இதற்கு மாற்றாக இப்போது நமக்கு ஷரியத்திலே சொல்லி தந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய பிராணிகளை கீழே கிடத்தி அறுப்பதன் மூலமாக உடனடியாக அந்த பிராணியினுடைய உடலிலே உள்ள இரத்தம் வேகமாக வெளியேறி விடுகிறது, அதனுடைய உயிரும் வெளியேறி விடுகிறது. எனவே ஷரிய சொல்லி தந்திருக்கக்கூடிய அமைப்பிலே பிராணிகளை கீழே கிடத்தி அமர்த்துவதுதான் அந்த பிராணியினுடைய இறைச்சி ஹலாலாகுவதற்கான மிகச்சிறந்த முறையாக இருக்கிறது. எனவே கரண்ட் ஷாக்கின் மூலமாக அந்த பிராணிகளை அறுப்பதால் அது அந்த பிராணிகளுக்கு வேதனையை அதிகப்படுத்துகிறது என்பதற்காக மார்க்கத்திலே அந்த முறையில் அறுப்பதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை.